இந்த விடியாதரசனுடைய அவலங்கள் எல்லாம் நம்ம எடுத்து சொல்வது மூலமாக ஏற்கனவே மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் இன்னும் நல்ல விஷயம். அதாவது கோட்டை விட்டு இவங்க போயிடுவாங்க, யார் டிஎம்கே, அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு கடும் கோபத்தில் உள்ள நிலையெல்லாம் இன்றைக்கி நாம் வந்து அதையெல்லாம் வந்து அந்த நடப்படையில் முடுக்கிவிட்டு ஏற்கனவே கழகம் முடுக்கி விடப்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க வேலையில் நடைபெற்ற சூழ்நிலை. இப்போ வந்து என்னென்ன வந்து பாராளுமன்ற தேர்தல் நம்ம எதிர்நோக்கின்ற வகையில் நம்முடைய கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து கழகத்தை பொறுத்தவரை அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்படி ஒரு ஆள் இல்லை. அதுங்க தம்பி, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அதாவது அதாவது ஒரே விஷயம், உட்கட்சி பிரச்சனையில உட்கட்சியில பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனஸ்டாக சொல்கிறேன், ஓபிஎஸ்சியோ திருமதி சசிகலாவோ திரு டிடிவி பற்றியோ எந்த ஒரு விவாதமும் இங்கே பண்ணது கிடையாது. எங்களுடைய ஒரே நோக்கம் 2024 திமுக வீழ்த்தணும், 40 நமதி நாடு நமதுன்ற மாதிரி 40 சீட் பிடிக்கிறோம் பாண்டிச்சேரி உட்பட. அதுக்கேற்ற இலக்கை தான் நிர்ணயிக்கிற வகையில் இந்த கூட்ட மொழிய இந்த ஆண்டிகள் சேர்ந்து 1.5 மடம் கட்டுறாங்க இல்லையா, அது வந்து ஓபிஎஸ் தான். அது ஓபிஎஸ் வந்து ஆண்டிகள் சேர்ந்து 1.5 மடம், அந்த ஆண்டிகள் சேர்ந்து 1.5 கட்டுகின்ற மடம்லாம் தெரியும், அது வேஸ்ட்டு. அதனால் அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எங்களுடைய பொருளான நேரத்தை நாங்கள் செலவழிக்க விரும்பலை. அதில் என்ன, அதில் என்ன சந்தேகம் இருக்கு? நீங்கள் என்ன சந்தேகம், நேற்று சொல்லியாச்சு, இன்னைக்கும் சொல்லியாச்சு, நாளே சொல்கிறோம். அடைத்தது எடப்பாடியாரே பல முறை வந்து ஊடகங்களை சந்திக்கும் போது அது தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது பாராளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். எனவே இந்த கூட்டணியில் சீட்டை பகிர்வை பொறுத்தவரை கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். அதனால் எந்தெந்த கட்சி அந்த கூட்டணியில் எங்கள் தலைமையை ஏற்றுட்டு வருதோ அதெல்லாம் பாராளுமன்ற தேர்தல் 1 வருஷம் இருக்குது, அது 1 வருஷத்தில் கண்டிப்பாக வந்து கிட்ட நெருங்கும் போது தான் தெரியும். அதிமுக கட்சி கொடியையும் சின்னத்தையும் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தீங்க, அந்த நோட்டீஸ்க்கு விலக்கு கொடுத்திருக்காரு. சின்னத்தையும் கட்சி கொடியையும் பயன்படுத்துவதை எவராக தடுக்க முடியாதுன்னு ஓபிஎஸ் விலக்கு கொடுத்திருக்காரு. இருக்கு உங்களுடைய பார்வை. அதாவதுங்க ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க, அதாவது வந்து இப்ப புரட்சி தலைவர் இதே இது புரட்சி தலைவர் மாளிகையில் வந்து பேசிட்டு இருக்கேன் நான், கட்சி கொடி அபிஷியலா பறந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? பொதுக்குழு அபிஷியலா இடைக்கால பிரச்சாரம் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிடுச்சு ஏகமனதான். அதே போல் அதே பொதுக்குழு திரு ஓபிஎஸ் அவரை சாதனம் நீக்கி இருக்கு. அப்போது ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு சரியான தீர்ப்பு வழங்கியிருக்க நிலையில் அவர் எப்படி கட்சியாக முடியும்? அதெல்லாம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டிகள் ஒன்று கூடி விவாதிக்கிற விஷயங்கள் தான் அது. அதனால் அந்த ஆண்டிகள் வந்து பொதுவாக அவங்க லெட்டர் பேட் யூஸ் பண்ணுறது, அவங்க கொடி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து தப்புன்ற அடிப்படையில் தான் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அவருடைய நோட்டீஸ்லாம் எந்த காலத்தில் எடுபட போகிறதில்லை. அதாவது ஒரு ஏதோ அவங்க கூட இருக்க ஒரு 4 பேரை திருப்தி படுத்துறதுக்கு வேணா நானும் நோட்டீஸ் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒழிய, அதனால் ஒரு தாக்கமும் இருக்காது.